பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சிருஷ்டி ரொம்ப அழகில்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இங்கே வந்து இந்த மலைப்பகுதியில் காணி இன மக்கள் வசிக்கிறாங்க. ரொம்ப அன்பான மக்கள். அவங்க மத்தியில் அருமையான ஊழியங்களை செய்கிற நிறைய ஸ்தாபனங்கள் ஊழிய செய்து நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அருமையாக கத்தர் ஆராதித்து வருகிறாங்க. இந்த மக்கள் வசிக்கிற இந்த மலைப்பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் கூட இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகான இடம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 27 முதலாம் வசனத்தில், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? என் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு, நான் யாருக்கு பயப்படணும்? அப்படி சொல்ல முடியுதா உங்களால்? நான் பயப்பட மாட்டேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தருக்கு மட்டும் பயப்படுவேன். பயந்து நான் நேர்மையாக நடப்பேன். எந்த மனுஷனுக்கு ஏன் பயப்படணும்? அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறாரு. அதனால் பயமுறுத்துகிற மனுஷர்களும் பயப்பட மாட்டேன். அதே சமயத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, மேல் அதிகாரிகள், அவங்களுக்கெல்லாம் பயந்து நடக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைகள் பயந்து நடக்கணும். சர்ச்சைக்கு வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆராதிக்கணும். அந்த பயம்லாம் நமக்குள்ள இருக்கணும். அனாவசியமாக மனிதர்களை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு வெளிச்சம், அதனால் யாரும் என்னை பயப்படுத்த முடியாது, என்னை முடக்க விட முடியாது. சந்தோஷமாக சொல்லுங்கள், ஏதோ ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கிறா? கர்த்தருடைய வெளிச்சம் வந்துட்டு வைங்களேன், இருளெலாம் தன்னால் போயிடும், பிசாசெல்லாம் ஓடி போயிடுவோம், பயம்லாம் ஓடி போயிடும். கர்த்தர் என் வெளிச்சம், அவர் எனக்கு அரணம், எனக்கு பலன், எனக்கு கோட்டை, எனக்கு எல்லாம். அதனால் நான் பயப்பட மாட்டேன்னு தைரியமாக சொல்லணும். சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்னாலே பிசாசு உங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவான். நீங்கள் பயமாக இருக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல சொல்ல சாத்தா உங்களை துரைத்துக்கிட்டே இருப்பான். நான் எதுக்கு பயப்படணும்? இயேசு என் கூட இருக்கிறாரு. பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், சர்வத்தை சிருஷ்டித்தவர், சாத்தானுடைய தலையை காலநிலை மிதித்த இயேசு என்னக்குள்ளே இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? அப்படி சொல்லுங்களேன். பிசாசு தன்னால் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். பிரச்சனைகள் உங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி வழிவிட ஆரம்பிக்கும். நீங்கள் தைரியமாக முன்னேறி போகலாம். சரியா? இன்னைக்கு தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தரின் வெளிச்சம், நான் பயப்பட மாட்டேன், யாருக்கு நான் அஞ்சுவேன்? தைரியமாக சொல்லுங்கள், தகப்பனே, நீங்கள் எங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு பலனாக இருக்கிறீங்க, எல்லாமா இருக்கிறீங்க. நாங்கள் ஏன் பயப்படணும்? நாங்கள் இதை குறித்து பயப்பட மாட்டேன். சாத்தானை குறித்து, உலகத்தை குறித்து, பொல்லாத மனிதர்களை குறித்து, எதிர்ப்புகள், நெருக்கங்களை குறித்து, எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் ஜெயம் கொடுப்பீங்க, அற்புதமாக நடத்துவீங்க. இன்றைக்கே நான் மாற்றங்களை காண்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.